大家。என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் காரைக்கலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட சாமியார் சிவசங்கர் பாபா வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களாலதான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. சாமியார் சிவசங்கர் பாபா தான் ஆண்மையற்றவர் என்று கூறி ஜாமீன் கோரியதும் அம்பலமாகி இருக்கிறது. இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது. ஐயோ அம்மா! பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட சாமியார் சிவசங்கர் பாபா வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பொம்பளை கிட்ட போய் சொல்லணும், அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் நடத்தப்பட்ட ஆண்மை பரிசோதனையில் ஆண்மை இல்லை என்பது தெரிய வந்ததாகவும் சிவசங்கர் பாபா கூறியிருக்கிறார். ஆண்மை இல்லை என்பது தெரிய வந்ததாகவும் சிவசங்கர் பாபா கூறியிருக்கிறார். இதில் ஒரு முதல் வழக்கிற்கு 400 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. தொடர்ந்து அடுத்தடுத்த வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான தீவிர நடவடிக்கையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில்தான் தொடர்ந்து சிவசங்கர் பாபா மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரங்கள் தொடர்பாக ஒவ்வொரு நாள் விசாரணையிலும் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் சிவசங்கர் பாபா தனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். யார ஏமாத்து பாக்குறேன், யாரா நீ? நான் சாமியார். என்னடா டிரஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவி? அந்த மனுவும் உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிவசங்கர் பாபா இந்த விவகாரத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்த போது தான் ஆண்மையற்றவர் என்ற ஒரு மருத்துவ சான்றிதழை மேற்கோள் காட்டி பல்வேறு காரணங்களையும் முன்னிறுத்தி எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் முன்னிறுத்தி இருந்தார். நானே எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடசூரன் நான் பாத்துடா எங்க அப்பா. ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அவருக்கு ஜாமீன் தர மறுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு ஒரு மகன் மகள் ஏற்கனவே அமெரிக்காவில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் நிலையில் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த மருத்துவ சான்றிதழை ஏற்க முடியாது என நீதிமன்றம் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் தான் ஜாமீன் மறுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. குறிப்பாக வெறும் பாலியல் தொந்தரவு செய்ததாக மாணவிகளுக்கு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையில் தான் போக்சோ வழக்கு என்பது போடப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் அடுத்த கட்டமாக தொடர்கட்ட விசாரணையில் மாணவிகளை இவர் பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறார், வன்புணர்ச்சியும் செய்திருக்கிறார் என்ற விசாரணை வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் இந்த காரியத்தை செஞ்சவன் நீயா ஓடு. தற்போது இது போன்று தான் ஆண்மையற்றது என்ற ஒரு மருத்துவ சான்றிதழையும் கொடுக்கும் பொழுது வழக்கை திசை திருப்பி அவர் தப்பிக்க முயல்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்னடனே பெரிய இவனடனே கை தூக்குற கை கை தூக்குற. முக்கியமாக இந்த மருத்துவ சான்றிதழை காட்டி ஜாமீன் பெற முயன்றதும் பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போடுறா.